எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து இந்த ஆடியோவில் ரெண்டு மந்திரங்கள் பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி ஆடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கேட்கலைன்னா தயவு செஞ்சு பாருங்கள். தினமும் நம்ம சில பேர் வந்து நீங்கள் காயத்ரி மந்திர ஹோமம் பண்ணுறீங்க. காயத்ரி மந்திரம் ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்டு மந்திரங்களை சொல்லி இறைவனோட ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை செஞ்ச பிறகு ஆச்சமனம் பண்ணி காயத்ரி மந்திர ஹோமம் செய்கிறது வந்து மிகச்சிறப்பு. இறைவன் வந்து ஸ்துதியை விரும்புகிறார்னு வேதங்களில் சொல்கிறாரு. அதனால தான் இந்த மந்திரங்கள் ரொம்ப முக்கியமான மந்திரங்கள். இதுக்கு முன்னாடி பதிவில் ரெண்டு மந்திரம் சொல்லியிருந்தேன், இந்த பதிவில் ரெண்டு மந்திரம் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பாருங்கள். இப்போ வந்து ரெண்டு மந்திரம் பார்ப்போம். நான் அர்த்தத்தை ஸ்க்ரீனில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வந்து யஜுர்வேதம் 25:13 மந்திரம். ஓம் ய ஆத்மதா பலதா யஸ்ய விஸ்வ உபாசதே ப்ரஷிஷம் யஸ்ய தேவாஹ யஸ்ய சாயா அம்ருதம் யஸ்ய மிருத்யுஹ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. இதுலேயும் இறைவனோட ரொம்ப அருமையான திவ்ய குணம் அடங்கியிருக்கு. இறைவன் வந்து நமக்கு என்ன பண்ணுறாருங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இறைவன் எடுத்து சொல்லியிருக்கார் இந்த மந்திரத்தில். யஹ ஆத்மதா, ஆத்ம ஞானத்தை அளிப்பவன் எவனோ. பலதா, பலத்தை அளிப்பவன் எவனோ. பலம்னா வந்து ஜீவாத்மா அன்னையின் கர்ப்பத்தில் வரும்பொழுது பிராணதானத்தை கொடுத்த பிறகுதான் வந்து சரீரம் வளருது. ஸோ நமக்கு எல்லாத்தையும் அந்த சரீரம் வளர்த்துக்கும் நம்ம தேவை வந்து உணவு. பலத்தை அளிப்பவன், ஜீவாத்மாவிற்கு ஞானத்தை அளிப்பவனும் சரி பலத்தை அளிப்பவனும் சரி ஒரே பரமாத்மன். ஸோ பலத்தை அளிப்பவன் எவனோ, யஸ்ய விஸ்வே தேவாக உபாசத்தே. யஸ்ய, எந்த இறைவனை விஸ்வே தேவாக, தேவங்கன்னு வந்தால் சிங்குலர், தேவகான்னு வந்தால் ப்ளூரல். அதாவது இறைவன் ப்ளூரலில் இருக்க மாட்டார். தேவகாங்கிறது வந்து ரிஷி முனிகளை குறிக்கிறது இந்த மந்திரத்தில். எந்த இறைவனை அனைத்து ஞானிகளும் ரிஷி முனிகளும் யோகிகளும் உபாசிக்கின்றனரோ, உபாசத்தே, யஸ்ய எவருடைய பிரசிஷம், அதாவது சத்திய நியாய தர்மத்தை, எவருடைய சத்திய நியாய தர்மத்தை யோகிகள் ரிஷிகள் முனிகள் ஏற்கின்றனரோ, யஸ்ய சாயா அம்ருதம், எவரின் சாயானா சரணம், எவரோட சரணத்தை அடைவதால் நம்ம வந்து மோக்ஷத்தை, அம்ருதம் மோக்ஷ சுகத்தை, மோக்ஷ ஆனந்தத்தை அடைய முடிகிறதோ, அதே மாதிரி யஸ்ய மிருத்யுஹு, எவரின் சரணத்தை அடையாவிட்டால் இந்த ஜனன மரண துக்கக் கடலில் நம்ம மாட்டிக்கிறோமோ, அந்த இறைவன் கஸ்மை தேவாய ஹவிஷாவிதம. கஸ்மைங்கிறது நான் சொன்ன மாதிரி கம் தாத்துலேருந்து ஆனந்த ஸ்வரூபன், கஸ்மை அந்த ஆனந்த ஸ்வரூப தேவாய இறைவனுக்காக ஹவிஷா நம்ம வந்து ஆகுதி யாகம் யோகம், அதால் விதேம விசேஷ முறையாக நம்ம அவனை பக்தி செய்வோம், நம்ம அவனை தியானிப்போம், இல்லை உபாசனை செய்வோம். இதுதான் இதோட அர்த்தம். அதாவது இறைவனுக்கான உபாசனை வந்து கோவிலுக்கு போகிறது கிடையவே கிடையாது. இறைவனோட உபாசனை வந்து அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, பூ போடுறது கிடையவே கிடையாது. இறைவனோட உபாசனை ஆகுதியிடுவது, யாகம் யோகம் செய்வது. யாகம் என்பால், யாகம் என்றால் உங்களுக்கு தெரியும், தேவ பூஜா சங்கதீகரணம் தானேஷு இத்தி யஜ்ஞ. அதாவது மாதா பிதா அன்னை தந்தைக்கு சேவை செய்வது, ஆச்சாரியர்கிட்ட சேவை செஞ்சு வேதத்தை கற்பது, அதே மாதிரி ஆச்சாரியரோடு சேர்ந்து யாகம் செய்வது, இதெல்லாம் வந்து இறைவனோட உபாசனை. இதுதான் இந்த மந்திரத்தில் இருக்கிற சீக்ரெட். அடுத்த மந்திரம் பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம் 23 அத்தியாயத்தில் 3 மந்திரம், ரொம்ப அருமையான மந்திரம். இது இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஓம் யஹ பிராணதோ நிமிஷதோ மஹித்வைக் இத்ராஜா ஜகதோ பபூவ ய ஈஷே அஸ்ய த்விபதஸ்சதுஷ்பதஹ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. சொல்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது கஷ்டமாக இருக்கும். 10 நாள் 15 நாள் கேட்டிங்கன்னா வந்துடும் மந்திரம். ரொம்ப ஈஸியான மந்திரங்கள். அர்த்தத்தை புரிஞ்சுண்டா அது மந்திரத்தை சொல்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அர்த்தத்தை புரியாமல் மந்திரத்தை உச்சாரணை செய்வது வந்து செய்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அது செய்யணும்னு அவசியமே கிடையாது. அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே நம்ம மந்திரங்கள் சொல்லும்பொழுது. இது வந்து எங்கள் குருநாதர் வந்து அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த ஞானத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் டெய்லி மந்திரங்கள் சொல்கிறதுனால, குருநாதர்கிட்ட நிறையா தடவை கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தோட அர்த்தம். இது வந்து யஹ பிராணத்தோ நிமிஷத்தோ மந்திரத்தோட அர்த்தம் பாருங்கள். யஹ மஹித்வ, மஹித்வா, எந்த இறைவன் மஹித்வானா தன்னோட சாமர்த்தியத்தினால், எந்த இறைவன் நிமிஷத்தக, கண் வந்து இமைக்கிறது பாருங்கள், அது நிமிஷத்தக அப்படி சொல்லுவாங்க. கண் இமைக்கும் பொழுது நம்மளை கேட்டு இமைக்கிறது இல்லை, அதுவாக இமைச்சிட்ருக்கோம்.
நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில சமயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பட் வந்து அது நம்மளை கேட்டு அதை இமைக்கணும்னா நம்ம பைத்தியம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சிஸ்டம் இறைவனோடது. ஸோ நிமிஷத்தை கண் இமைகளை இமைக்க வைக்கிறவன் அந்த சக்தி, அந்த அந்த ஞானம் யார்கிட்ட இருக்கோ. த்விபதஹ சதுஷ்பதஹ, த்வினா ரெண்டு, சதுனா நாலு, இல்லை சே கூட வந்துருச்சு, இரண்டு மற்றும் நான்கு கால்கள், கால்கள் இல்லாத பிராணிகள், கால் நாலு காலுக்கு மேலே இருக்கிற பிராணிகள், எல்லா பிராணிகள், அதாவது இந்த மாதிரி கால்களுடைய கால்கள் இல்லாத பிராணிகள், பிராணத்தக அதாவது பிராணிகளை, பிராணினா என்ன அர்த்தம்னா எந்த உடலுக்குள்ள பிராணம் செல்கிறதோ அது பிராணின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிராணம் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. பிராணம்னா மூச்சு காத்து மட்டும் கிடையாதுங்க, பிராணம்ங்கிறது ரொம்ப அருமையான சயின்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஒரு பாக்டீரியா வைரஸ்துக்குள்ள கூட பிராணம் இருக்குது, அது மூச்சு உடலினாலும் அதுக்குள்ளே பிராணவாயு இருக்கிற பிராண சக்தி இருக்கிறனால தான் அது உயிர் இருக்குது அதுக்கு. ஸோ பிராணிகளை, இந்த மாதிரி கால்களுடைய பிராணிகளை, அஸ்ய ஜெகதக இந்த உலகின், அந்த மாதிரி பிராணிகள் வாழும் இந்த உலகத்தை, இந்த உலகம்னா பூமி மட்டும் இல்லாமல் அண்டத்தில் எல்லா கோள்களிலும் சூரியனில் கூட உயிரினங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி படைப்பவன் எவனோ, ஏகஹ ராஜா, ராஜாங்கிறது உங்களுக்கு தெரியும் தலைவன், ஏகஹ ஒரே தலைவன், இந்த மந்திரத்திலையும் ஒருத்த பாருங்க, இறைவன் ஒருவனே. பபுவ அனைத்து காலங்களிலும் யஹ அஸ்ய ஈஷே, அவனே இந்த பிராணிகளின் சரீரங்களை படைப்பவன், அதாவது உயிர் கொடுக்கறது அவனே, உயிர் எடுக்கிறது அவனே. நம்ம இப்போ இறந்து போயிட்டோன்னா அடுத்த ஜென்மத்தை வந்து நம்ம கொடுக்கறது அவனே. அனைத்து காலங்களிலும் இந்த இந்த ஃபுல் சைக்கிள் மாறாமல் ஓடிட்டே இருக்கும், இந்த பிரபஞ்ச சைக்கிள் வந்து ஜனனம் மரணம் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், இது எல்லாமே அவனோட கண்ட்ரோலில் இருக்கு. அதான் அந்த இறைவன் ஏக ராஜக, ஒரே தலைவன், ஒரே ராஜா. எவனோ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம, அதே மாதிரி கஸ்மைங்கிறது ஆனந்தம், கம் தாத்துலேருந்து ஆனந்த ஸ்வரூபன், அந்த ஆனந்த ஸ்வரூபம் ஸ்வரூபன் தேவாய இறைவனை ஹவிஷா, ஆகுதி யாகம் மற்றும் யோகத்தால் விதேம, விசேஷ முறையில் நாம் பக்தி செய்வோம். இறைவனே சொல்லி கொடுக்குறாரு என்னோட மகிமை. இறைவனே, இறைவனை பற்றி கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் வேதங்களில் மட்டுமே கிடைக்கும். மனுஷன் என்னதான் இன்ட்ரடக்ஷன் எழுதினாலும் அவன் வந்து தன்னோட சொந்த கற்பனையால், ஆஹா ஸ்ரீராமரோட தோள்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, அவரோட வில் அப்படி இருக்குது, அம்பு அப்படி இருக்குது, ஸ்ரீராமர் வந்து அவதார புருஷன் நம்ம எழுதினாலும், ஸ்ரீராமர் வந்து ஒரு மனிதன், இறைவனை உணர்ந்த ஒரு யோகி. நம்ம ஸ்ரீராமரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் வந்து நம்ம இறைவனை பற்றி இன்ட்ரடக்ஷன் வேதத்துலேருந்து தான் நம்ம கொடுக்க முடியும், வேதத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் இறைவனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா, இறைவனே நமது சரீரத்தை படைப்பவன், இறைவனே நமக்கு பிராணத்தை அளிப்பவன், இறைவனே இந்த அண்டத்தை கட்டிக்காக்கும், ஏக ராஜாக, ஒரே ராஜா அவனே. ஸோ இந்த மாதிரி வேத மந்திரங்களோட ஸ்துதி மூலமாக, பிரார்த்தனை மூலமாக, உபாசனை மூலமாக நம்ம அவனை வழிபட வழிபட வந்து நம்மளோட ஞானம், ஞான கண்கள் திறக்கக்கூடும் கொஞ்ச நாளில். இது வந்து லைஃப் லாங் சொல்லக்கூடிய மந்திரங்கள். நான் ஒரு இதுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி வீடியோவில் போட்டிருந்தேன், உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், நோ வெக்கேஷன் ஃபார் வர்ஷிப், லீவு நாள் கிடையாது வர்ஷிப் உபாசனை. இறைவனோட உபாசனை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும், காலை மாலை காலை மாலை. எப்படி வந்து நைட்டுக்கு அப்புறம் பகல் வருதோ, பகலுக்கு அப்புறம் திருப்பி நைட் இரவு வருதோ, அதே மாதிரி வந்து சைக்கிளில் போயிட்டே இருக்கும் இறைவனோட உபாசனை. அந்த உபாசனையில் இந்த மந்திரங்கள் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல போர் அடிக்காது. தினமும் நான் இப்போ இந்த மந்திரம் வந்து 17 வருஷமாக ஓமம் பண்ணுறேன், தினமும் நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு போரே அடிக்காது. ஏன்னா இந்த மந்திரத்தோட மகிமை அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும், இறைவனோட குணத்தை பாடப்பாட வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆனந்தம் பிறக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு மந்திரங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பியும் ரெண்டு மந்திரத்தையும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஓம் ய ஆத்மதா பலதா யஸ்ய விஸ்வ உபாசதே பிரசிஷம் யஸ்ய தேவஹ யஸ்ய சாயா அம்ருதம் யஸ்ய மிருத்யுஹ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. ஓம் யஹ ப்ராணதோ நிமிஷதோ மஹித்வைக் இத்ராஜ ஜகதோ பபூவ யஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஹ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.